வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி நாம் பொண்ணுங்கக்கிட்ட பசங்க பேசும்பொழுது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். ஏன் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹானஸ்டான கம்யூனிகேஷனை உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு டூலால் மட்டும்தான் மேக்ஸிமம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதோட முக்கியம், அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங்ஸை அவங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாலும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலில் திரும்ப வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. அதுவே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு எஃபெக்டான சேட்டிங்கை அவங்ககிட்ட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஹாப்பி மூடுக்கு, ஒரு லவ் மூடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிப்பாங்க. அதே டைம் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட அவங்கள மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்து நான் சொல்ல போகிறேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்க பண்ணுற முதல் மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஃபுல் அட்டென்ஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. இன்றைக்கி டெக்னிக்கல் வைஸ், சோசியல் வைஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு இருக்குது. அதில் எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறது கிடையாது. சில சமயங்களில் ஃபோனில் பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிவியை வந்து ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு டிவியும் பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுறது கண்டிப்பாக பொண்ணுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே இது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்பொழுது கூட நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கண் அசைவையும் அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஃபுல், அதாவது 100% ஃபிசிக்கலாகவும் மென்டலியும் நம்ம கூட உட்காந்து ஃபோக்கஸ்டாக பேசுகிறானா அப்படிங்கிறத ஈஸியாக பொண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அடுத்த டைம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க நினைப்பாங்க, என்ன தான் பேச வரணும்னு நினச்சாலும் அங்கே போய் ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட பேசுவான், எதுக்கு தேவையெல்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக உங்களுக்கான டைமிங், ஸ்பேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஒரு உங்கள்கிட்ட பேசுகிற டைமிங், ஸ்பேஸ், உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு பிரேக்கப்பில் கூட முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலும் ஃபுல் அட்டென்ஷனில் அந்த பொண்ணுக்கான ப்ரியாரிட்டி கொடுத்து பேசுங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட்டை வந்துட்டு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுங்க. அடுத்து பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பேசும்பொழுது இன்ட்ரப்ட் பண்ணுறது, காது கொடுத்தே கேட்குறது இல்லை. அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஆசையாக ஷேர் பண்ண வரும்பொழுது நீங்கள் தொடர்ந்து இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பசங்க பண்ணுறாங்க, என்னென்னா அந்த பொண்ணு பேசும்பொழுது ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. காது கொடுத்து கேட்டாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் எரிச்சல் வரும். நீங்களே பேசும்பொழுது ஒருத்தர் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கோபம் வரல, அதே ஸ்கெனாரியோ தான் அந்த பொண்ணு பேசும்பொழுது நீங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் கோபம் வரும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த பொண்ணை வந்து இரிட்டேட் பண்ணிட்டீங்க. அதாவது நம்ம என்ன தான் பேசினாலும் அவன் கேட்க மாட்டான், ஏதாவது ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கப்பான், எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் ஷேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாகவே ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேளுங்க, கேட்டுட்டு சும்மா வந்து தலையாட்டுங்க. அப்படி நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே லவ் இன்னும் அதிகமாகும். உங்களுக்கான ரிலேஷன்ஷிப், பாண்டிங், கனெக்ஷன் எல்லாமே இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை எப்பயுமே பண்ணிடாதீங்க. அடுத்து பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, எல்லா பிரச்சனைகளையும் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே டீல் பண்ணுறது. இது வந்து மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். சில பிரச்சனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணி பேசினா தீந்துடும், அந்த மாதிரி விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம ஏன் ஃபோன் பண்ணி பேசி இதை வந்துட்டு டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுங்கள். சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஏன் வெளியே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து நம்ம பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் தான் ஆக போகிறீங்க. அதோட முக்கியம் என்னென்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்பொழுது நீங்கள் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் டெக்ஸ்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ண நினச்சிங்கனாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்த உடனேவும் பிரச்சனை மறந்துடுவாங்க, ரெண்டு பேருக்கு இருக்கிற அன்பு வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போன உடனே சாரிப்பா அப்படின்னு கேட்டுருங்க, தப்பே கிடையாது. எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் உடனே கூல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து சில பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கால் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஏன் கால் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடாது, பேசி வந்து சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஓகே நீ கால் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நேரில் பார்த்து பேசும்பொழுது மேக்ஸிமம் அவங்களுடைய ஃபேஸை வந்து பார்க்குறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்கள். தயவுசெய்து டிஸ்ட்ராக்ட் ஆகி, அதாவது அவங்க பேசும்பொழுது வேற எங்கேயோ திரும்பி பார்த்து பேசுகிறது,
ஃபோனை நோட்டுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சண்டை வந்து இன்னும் அதிகமாகும். இதற்கு நீங்கள் வந்துட்டு பிரச்சனையோட சிவியாரிட்டியை வந்து நீங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இதற்கான ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு 24x7 டெக்ஸ்ட்லேயே எல்லாத்தையும் டீல் பண்ணாதீங்க. அடுத்து பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஏதாவது சண்டை வந்த உடனே பிளேமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது ஒன்னால் தான் இந்த பிரச்சனை, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகும், திரும்ப திரும்ப பார்த்தியா நீ தான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது, அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிறது. தயவு செய்து இந்த மிஸ்டேக்ஸை எப்போயுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் நீங்கள் பிளேமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, உங்ககிட்ட ஏதாவது சண்டை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் தான் காரணம், நீ இந்த இடத்துல விட்டு கொடுத்துருப்போ நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்துருப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதை விட முக்கியம், அவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே நீ தான் தப்பு பண்ணுற, ஒன்னால் தான் திரும்ப திரும்ப சண்டை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு கோபமாகி இன்னும் வந்து சண்டை அதிகமாகத்தான் செய்யும். சில சமயங்களில் பிரேக்கப் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரியாமல் அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறது. தயவு செய்து நீங்கள் ஃபன்னாக பேசினாவே நிறையா பொண்ணுங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னே தெரியாமல் நீங்களாக ஒரு டாப்பிக்கை எடுத்து, அதாவது போர் அடிக்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்து உங்கள் கான்வர்சேஷனில் இம்போஸ் பண்ணி, தயவு செய்து இந்த மாதிரியான தப்புகளை பண்ணவே பண்ணாதீங்க. அந்த பொண்ணு ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பசங்களுக்கு எப்படி பேசுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச டாப்பிக்கை வந்துட்டு அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதிலிருந்து என்னென்ன அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரோ அதை வந்து சொல்லி அந்த பொண்ணை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுலேயும் போர் அடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்காதீங்க. ரெண்டுலேருந்து மூணுல என்ன ரொம்ப அதிகம்தான், சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு டாப்பிக் எடுத்து பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்புவாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தூக்கம் வந்துடும். தயவுசெய்து இந்த தப்பாக பண்ணாதீங்க. அதாவது அடுத்த டெக்ஸ்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டெக்ஸ்ட் பண்ணணுமே தவிர, ஐயையோ வேணாடா சாமி எப்படியாவது ஒரு ரீசன் சொல்லி ஆள் இடத்த காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணவே கூடாது. நிறைய பொண்ணுங்க வந்துட்டு பையன் வந்து ஆன்லைன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போக ஆரம்பிப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐயோ அந்த பையன் பேச ஆரம்பித்தானாவே ரொம்ப நம்மளை சாவடிச்சிருவான், எதுக்கு நம்ம ஆஃப்லைன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திங்க் பண்ணி ஆஃப்லைன் போக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஃபீலிங்ஸாக தயவுசெய்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க. ஃபைனலாக பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஹானஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. இது வந்து சில பசங்க பண்ணுறது தான், எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சோன்னே ரெக்கார்டிங் போடுவானுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பொண்ணுக்கு எப்போல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவானுங்க. இதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட். நீங்கள் எப்போல்லாம் அந்த பொண்ணு பேசுகிறத ரெக்கார்டிங் போட்டு மறுபடியும் எப்போல்லாம் தப்பு பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணை நம்பலை. தயவுசெய்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதோட முக்கியம் என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு உங்களுடைய டைமிங்கை வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதற்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் குரோத்தை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நிறைய பேர் இந்த லாஸ்ட்டு சொன்ன டிப்ஸை வந்து கேட்ட உடனே கோபம் வரத்தான் செய்யும். ரியாலிட்டி அதுதான். எப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையோ அந்த ரிலேஷன்ஷிப்பே டோட்டலாக குப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் பண்ணி திரும்பி உங்களை வந்து ப்ளேம் பண்ணுற ஹேபிட் இருந்தால் கூட தயவுசெய்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க, தப்பே கிடையாது. ஒருத்தரை நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோ இல்லை அந்த பையன்கிட்ட பேசுகிறதோ டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறீங்க, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள்கிட்ட உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பேசினா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அதாவது பேசாமல் இருந்தால் கூட லவ் வளரும் அப்படிங்கிற முட்டாள்தனமான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க. நிறைய பேர் வந்து லவ் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இழந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், ட்ரூவாக லவ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க, அதில் தப்பே கிடையாது. வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.